கோவை மாநகராட்சி அரசு பள்ளிகளில் ஹிந்தியை மூன்றாவது மொழியாக எடுத்துக்கொள்ளவும் தொழிற்கல்வி கற்கவும் விருப்பமா என கேட்கப்பட்ட கேள்விகள் பொய்யானது என நகராட்சி ஆணையர் மறுத்த நிலையில் விண்ணப்பம் வாங்கிய மாணவியின் தந்தை மாநகராட்சி ஆணையர் பொய் கூறுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு ஆரம்ப பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி கோவை மாநகராட்சி சித்தாபுதூர் தொடக்க பள்ளியில் வழங்கப்பட்ட ஒன்றாம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஒன்றாம் வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்தில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி படிக்க விருப்பமா எனவும் தொழிற்கல்வி கற்க விரும்புகிறீர்களா எனவும் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. மூன்றாவது மொழி இந்தி கற்க விரும்புகிறீர்களா என்ற கேள்வியை கேட்டிருப்பது மறைமுகமாக மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு கொண்டு வர விரும்புகிறதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்றது. அதேபோல கைத்தொழில் ஒன்றை கற்க விரும்புகிறீர்களா என்ற கேள்வியும் மத்திய அரசு கொண்டு வரப்பட இருக்கின்ற புதிய தேசிய கல்விக் கொள்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கைத்தொழில் கல்வியை அறிமுகப்படுத்த மாநகராட்சி விண்ணப்பங்கள் சேகரிக்கின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஹிந்தி மொழி திணிப்பும் தொழிற்கல்வி கற்க சொல்வதும் சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் வலைதளங்களில் பகிரப்படும் விண்ணப்பங்கள் பொய்யானவை எனவும் உள்நோக்கத்துடன் வெளியிடப்பட்டு இருப்பதாகவும் கோவை மாநகராட்சி ஆணையர் ஸ்ரவண்குமார் ஜடாவத் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது போலி, இதுதான் போலி, தான் 100%. இப்போ எனக்கே தெரியாது, இதை நான் டிவியில் பார்த்து தான் நான் எனக்கே தெரியுது. இது ஏதோ பழசு வந்து யாரோ எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஒருவேளை இப்படி இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஆள் தவிர எந்த ஸ்கூலில் வேணாம் இந்த அப்ளிகேஷன் எங்கேயாச்சும் கிடைக்குதா நீங்கள் பாருங்கள். இந்நிலையில் மாநகராட்சி ஆணையர் ஸ்ரவண்குமார் ஜடாவத் உண்மைகளை மறைத்து பொய் கூறுவதாக விண்ணப்பத்தை நேரில் பெற்ற மாணவியின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாநகர ஆணையர் என்ன பண்றாரு அப்படின்னா, விண்ணப்பம் என்பது போலியானது, இதை வந்து நாங்க கொடுக்கவே இல்லை, இந்த மாதிரியான விண்ணப்பத்தை வந்து பரப்பியவர்கள் வந்து நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், அவர் மீது 100% வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்றாரு. அதுலேயே 2-3 முரண்பாடான தகவல்லாம் சொல்றாரு. இது நான் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த மாதிரியான விண்ணப்பம் கொடுக்கல அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு சில அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, 2014 வந்து இந்த இது கொடுத்ததாகவும் இப்போ வந்து இது தவறுதலாக கொடுக்கப்பட்டதாகவுமான செய்திகளாக மாற்றி சொல்றாங்க. 2014 இருந்தாலும் அப்போ வந்து புதிய கல்விக் கொள்கை சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பும் வரல, அந்த கைத்தொழில் சம்பந்தமான அறிவிப்பும் வரல. ஆனால் இது இப்போது அடிக்கப்பட்டு இப்போது கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே இந்த மாநகராட்சி வந்து எப்படியாவது தப்பித்துக்கொள்ளணுங்கிறதுக்காக இது நாங்கள் கொடுக்கல, இது போலியானது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருந்தா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லியிருந்தவங்க என் மீது அவங்க வந்து வழக்கு போட்டிருக்கணும். இவர் தான் வந்து இந்த ஃபார்ம் கொண்டு வந்து கொடுத்தாரு, இந்த விண்ணப்பத்தை வெளிக்கொண்டு வந்தார், இவர் இது ஒரு தவறானது, இது போலியானது, இது எப்படி போலியானதுன்னு அவங்க நிரூபித்து என் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கணும். அப்படி இது வரைக்கும் எதுவும் செய்யலை. ஏன்னு கேட்டால், அரசு பள்ளியில் வாங்கும்போது அதைய வீடியோ எடுத்து அவங்க தான் கொடுத்ததுன்னு ஒப்புக்கொண்ட, அந்த ஆசிரியர் ஒப்புக்கொண்ட வீடியோ வரைக்கும் நாங்கள் ஆதாரமாக வச்சுருக்கிறோம். அப்படி வந்து இது போலியானது அப்படின்னா வழக்கு வந்து என் மீது பதிவு செய்ய முடியாது, அந்த ஆசிரியர் மீது தான். அந்த ஆசிரியரும் தெளிவாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அரசாங்கம் எங்களுக்கு என்ன கொடுத்ததோ, மாநகராட்சி என்ன கொடுத்ததோ அந்த விண்ணப்பத்தை தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம், அந்த விண்ணப்பம் தான் உங்கள் கையில் இருக்குது, அதுதான் இந்த முதல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்றதுக்கான விண்ணப்ப படிவா அப்படின்னு அவங்களும் அதில் தெளிவாக சொல்கிறாங்க, அந்த வீடியோவில் சொல்லிடுறாங்க. அப்போ இது எங்கே பிரச்சனை அப்படின்னா, இவர்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆழம் பார்க்கறதுக்காக ஒரு விஷயத்தை வெளிப்படையாக பண்ணிட்டு இப்போ இதனால் ஒரு பிரச்சனையாகுது, இதனால் இந்த அரசுக்கு இந்த கோவை மாநகராட்சிக்கு சிக்கல் வருதுன்னு சொன்னோன்னா உடனடியாக வந்து அந்த விண்ணப்பத்தை வாபஸ் வாங்காமல் இது போலியானது அப்படிங்கிற சில பொய்யான தகவல்களால் தங்களை வந்து நல்லவர்களாக காட்டி முயற்சி பண்றாங்கன்னு எங்களுக்கு தோணுது. ஹிந்தி மொழி கற்கவும் தொழிற்கல்வி கற்கவும் தமிழக அரசு வலியுறுத்தியதா, அல்லது தமிழக அரசுக்கு தெரியாமல் தமிழக அரசின் இருமொழி கொள்கையை அவமதித்து விட்டு ஆசிரியர்கள் யாரேனும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டார்களா என்பதை பள்ளிக்கல்வித்துறைதான் விளக்க வேண்டும்.